I'm really sorry. இனியா முன்னாடி உள்ள ஹார்ஷா பேசிருக்க கூடாது. இப்ப எனக்கு புரியுது. மன்னிச்சிரு ப்ளீஸ். ஏய் ராதிகா, இனியா பாவம் இல்ல, சின்ன பொண்ணு. எல்லாரையும் விட்டுட்டு அவ அம்மாவை விட்டுட்டு என்ன தேடி வந்திருக்கா. அது அந்த நிமிஷத்துல அவ மனசு பயந்துடக்கூடாதுன்னு தான் அந்த வேகத்துல அந்த ஃப்ளோல உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். ஐ அம் ரியலி சாரி. என் தப்பி இப்ப எனக்கு புரியுது. ஏய் என்ன, இன்னும் கோவம் போலியா? எனக்கு கோவம் எல்லாம் ஒண்ணும் இல்ல கோபி, எனக்கு பயமா தான் இருக்கு. பயமா? என்ன பயம்? நம்ம கல்யாணம் பண்ணா எவ்வளவு சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சோம், ஆனா அப்படி இல்லவே இல்லையே கோபி. ஏன் கோபி? கரெக்ட், நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை ராதிகா. என் வாழ்க்கையில ஏற்கனவே போதுமான அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தது கோபி. அதுல இருந்து வெளியே வந்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நான் உங்களை கல்யாணமே பண்ணேன். இப்ப நம்ம சந்தோஷமா இல்ல, புரியுது ராதிகா. பட் பிளீஸ் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல. எப்ப பார்த்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரியே சிச்சுவேஷன் அமைது. புரியுது. அது ஏன்? ஐ டோன்ட் நோ. சத்தியமா சொல்றேன், நடந்தது எதுவுமே வேணும்னு நடக்கல. என் தலையெழுத்து எல்லாம் அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. இனியா உடனே நல்லா தான் பேச விரும்புறேன் கோபி, ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கோபி? ஏய் நீ சொல்லவே வேண்டாம், எனக்கு நல்லா புரியுது. நீங்க அவளுக்கு புரிய வைக்காம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் அவ முன்னாடியே என்ன பிளேம் பண்றீங்க? கஷ்டமா இருக்கு கோபி, சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ அம் சாரி. இது பாருங்க, நான் இதெல்லாம் குத்தி காட்டணும்னு சொல்லல, ஆனா ஆரம்பத்திலேயே இப்படி ஆரம்பிச்சா அப்புறம் என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் ரெண்டாவது வாழ்க்கையும் இப்படி ஆயிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம் கோபி.